அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/4/2024 புதன்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். கிரக மேடுகளில் உப்பல், தாழ்வு, தாழ்ச்சி, பள்ளம் இவைகளை பார்த்தோம். உப்பலாக இருந்தால் உச்சம், பள்ளமாக இருந்தால் நீச்சம், நீச்சம் தவறு என்றெல்லாம் பார்த்தோம். ஒரு சில பண்டைய நூல்கள், அந்த நூல்களின் பெயர் கூட தெரியாது. காரணம், அட்டையும் இல்லை, பின்னும் இல்லை, முன்னும் இல்லை. பாதி பாதியாக தெரு ஓரத்தில் இருந்தது அந்த புத்தகங்கள். அந்த புத்தகங்களிலிருந்து படித்த செய்திகள் இவை. ஆகவே அது என்ன புத்தகம் என்று தெரியாது. மிகவும் பழைய புத்தகம் அவ்வளோதான் தெரியும். அதில் ஒரு கருத்து சொல்லப்பட்டு இருந்தது. என்ன? இந்த கிரக மேடுகளை பார்த்து, ஒவ்வொரு கிரக மேட்டிற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது, அதை வைத்து பலன் சொல்ல வேண்டும், இனம் காண வேண்டும். அது என்ன? ஒரு வார்த்தை முதலில் போட்டிருப்பார்கள், கை பார்த்து கல்யாணம் செய். ஒன்றும் புரியாது. கை பார்த்து கல்யாணம் செய்யா. பிறகு கீழே அதை பற்றி விவரங்கள் தருகின்ற நேரத்தில், சுக்கிர மேட்டை பார்த்து கல்யாண ஏற்பாட்டை செய், குரு மேட்டை பார்த்து அவன் உள்ளத்தில் உள்ள உண்மையை சொல், சனி மேட்டை பார்த்து உடலையும் உயிரையும் சொல், சூரிய விரலை பார்த்து, சூரிய மேட்டை பார்த்து அவனது செல்வாக்கை சொல், புதன் மேட்டை பார்த்து சொல்வாக்கை சொல் என்ற ஒரு குறிப்பு உண்டு. இது படித்து முடித்த பிறகு இதை பற்றிய ஒரு ஆய்வில் ஈடுபட்டு கண்டறிந்த சில உண்மைகளை இப்பொழுது சொல்கிறேன். கல்யாணத்திற்கு சுக்கிர மேட்டை பார்க்க சொல்லியிருக்கின்றார்கள் கைரேகை சாஸ்திரத்தில். கல்யாணத்திற்கு எது மிக மிக தேவையோ சந்தோஷமான வாழ்க்கைக்கு, அந்த சந்தோஷத்தை தருகின்ற, அதற்கு உண்டான தகுதியை சொல்லுகின்ற ஒரு இடம் சுக்கிர மேடு. போதும், இதற்கு மேல் நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஆக ஒருவருக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்று சொன்னால், ஆகிறது என்று சொன்னால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவரவர் கையில் உள்ள சுக்கிர மேட்டை பார்ப்பது அவசியமா? மிக மிக அவசியம். இந்த ஒரு விஷயத்தை வைத்து தீர்க்கமான பதிலை சொல்லலாம், மாற்றமே இல்லை. ஆள்காட்டி விரல் குரு, இதை வைத்து அவனது உள்ளத்தில் உள்ள ஒரு உண்மையை கண்டுகொள்ளலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். நாம் பிற்பாடு அங்க சாஸ்திரம் பார்க்க இருக்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமல்ல, கண்களில் தான் நன்றாக தெரியும். அதை நாம் பார்க்கிறோம் பிறகு. இங்கே உள்ளத்தின் தன்மையை, உண்மையை குருமேடு சொல்லும். உடலின், உயிரின் உயர்வை சனிமேடு காட்டும். சூரிய மேடு செல்வாக்கு இருக்குமா? உயர் பதவி உண்டா? மதிக்கத்தக்க வாழ்க்கை இவன் வாழ்வானா வாழ மாட்டானா என்பதை சூரிய மேடு சொல்லும், செல்வாக்கை சொல்லும். சொல்வாக்கை, பேச்சை, பேச்சு திறமையை புதன் மேடு சொல்லும். அன்பர்களே, நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மைகள் இவைகள். மாற்றவே முடியாது.
ஐந்தும் ஐந்தும் எத்தனை? உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்லும் எண் 10. அதுபோல் இது ஜாதகத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அதை பற்றியும் பின் சொல்லப்போகிறோம், அப்பொழுது பார்ப்போம். ஆக ஒரு சில விஷயங்கள் கைகளால் கண்டு கைகளை வைத்து பார்த்து கணக்கிடுவது மிக மிக சிறப்பு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அங்கீகார குறைவு காட்டுகிறது. உங்களது திறமை இன்று செல்லுபடியாவது சற்றே கஷ்டம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு பெரிதும் உதவும் நாள் இந்த நாள். வெற்றி உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லாவிடத்து என்று சொல்வார்கள். அப்படித்தான் இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். ஒப்பற்ற வார்த்தையை நீங்கள் பேசும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் தீர்மானித்தபடி எதுவும் நடப்பதாக இன்று காட்டவில்லை. நீங்கள் தீர்மானித்து அதன்படி நீங்கள் நடந்து வெற்றியை காண முடியாத ஒரு நிலை ஏற்படலாம், ஏற்படும். கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் உங்களது செயலும் பேச்சும் இருக்கும். நாளைய லாபத்திற்காக இன்றைய தினம் ஒரு கடுமையான உழைப்பு உங்களிடமிருந்து வெளிப்படுகிறது. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உண்டு. நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளிலிருந்து இந்த அளவு பணம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க அதைவிட அதிகமான பணத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மட்டும் நன்மையை செய்யாமல் என்றென்றும் நன்மை செய்யத்தக்க வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அது நல்லபடியாக இருப்பதற்காக ஒரு சில செயல்களை வெற்றிகரமாக செய்யும் நாள் இந்த நாள். என்றென்றும் நன்மை பயக்கும் ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களை சார்ந்தவர்களின் நல் முன்னேற்றத்திற்காக ஒரு புது வழியை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து அதில் நன்மை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாள் வெற்றி கிட்டும் நாள். மகர ராசி அன்பர்களே,
நண்பனால், மனைவியால் அல்லது கணவனால், நெருங்கிய சொந்தங்களால், இன்று சில நாட்களாக உங்களை வாட்டி கொண்டிருந்த ஒரு கஷ்டம் நீங்கும் நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு காரியம் செய்து அந்த காரியத்தால் பல நன்மைகளை பலர் பெறுவதாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய தேவை என்ன என்று அறிந்து அந்த தேவையை அவர்கள் போக்குவார்கள். எப்படியோ நல்லது நடக்கும் உங்களுக்கு. அன்பர்களே, இந்த நாள் அடுத்தவருக்கு நன்மை செய்து உங்கள் தீமையை நீங்கள் போக்கிக் கொள்ளும் நாள். மீனராசி அன்பர்களே, இன்று நல்ல அணுகுமுறையில் மற்றவர்களிடம் அணுகி இனிமையாக பழகி மிகவும் நல்லவர் உத்தமர் என்ற பட்டத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.